ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்னல் ஸ்டைல் ஷீட் அண்டு எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட். ஓகேங்களா? ஸோ இப்போது எதுக்காக மூணு டைப் ஆஃப் ஸ்டைல் ஷீட் கொடுத்துருக்காங்க? ஸோ இது இன்லைன் ஸ்டைல் ஷீட்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இன்டர்னல் ஸ்டைல் ஷீட் எதுக்கு, எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? ஸ்டைல் ஷீட் அப்படிங்கிறதுக்கான கோடு, இந்த வேல்யூஸ் எல்லாமே ஒன்று தான். ஆனால் அதை எழுதுகிற இடமும் எழுதுகிற டைப்பும் தான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இன்லைன்லேயே இந்த ஒரு லைன்லேயே எழுதுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லைனுக்கு எழுதுகிறோம், அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்லைன் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போது இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து இதை டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ஸ்டைலையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்ட்டையும் நான் டெலீட் பண்ணிடுறேன், ஏன்னா இது ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்ட்டையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இதை டெலீட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எல்லாமே நார்மல் லெவலில் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போது எனக்கு என்ன அப்படின்னா, இந்த ஹெட்டிங் H1 அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது, H2 அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த H1 அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் இருக்குது, இந்த H2ங்கிற ஒரு ஹெட்டிங் இருக்குது, நல்லா பார்த்துங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது மை பேஜ் இது வந்து மை பேஜ் 2 அப்படின்னு சொல்லி நான் போடுறேன் டிஃப்ரென்ஸுக்காக. ஓகேங்களா? இப்போ என்ன அப்படின்னா, ஹெட்டிங்னு எது இருந்தாலும் இந்த வெப்சைட்டில் ஹெட்டிங்னு ரெண்டு இருக்குது, ரெண்டு ஹெட்டிங் H1 H2 இருக்குது, ஆனால் ரெண்டு ஹெட்டிங்கில் எது இருந்தாலும் எனக்கு வந்து ரெட் கலரில் தான் வரணும், ஹெட்டிங் எல்லாமே ரெட் கலரில் தான் வரணும் அப்படின்னு சொன்னால், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இங்கே ஸ்டைல் அப்போது எழுதுன மாதிரி, முன்னாடி எழுதுன மாதிரி ஸ்டைல் ஈக்குவல் டு கலர் ரெட், இங்கேயும் ஸ்டைல் ஈக்குவல் டு கலர் ரெட்னு எழுதுவேன். ஓகேங்களா? ஆனால் ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரே விஷயம்தான். ஸோ ரெட் கலரில் எனக்கு லெட்டர்ஸ் வேணும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு பேர் வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது எப்படி பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஸ்டைல் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு டேகை நான் போடுறேன். ஓகேங்களா? அதில் நான் இப்படி பிரிச்சுக்கிறேன். இப்போ ஸ்டைல் அப்படின்னா ஸ்டைலுங்கிறது ஒரு டேக், HTML ஸ்டைலுங்கிறது ஒரு டேக் நம்ம இங்கே போட்ட மாதிரி. ஓகேங்களா? ஸ்டைலுங்கிறது ஒரு டேக் தனியாக செப்பரேட்டாக எழுதியிருக்கேன் நான். ஓகேங்களா? ஸோ இந்த பேஜில் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் எழுதிக்கங்க, இந்த பாடிக்குள்ளே. ஓகேங்களா? இந்த பாடியிலேருந்து இந்த பாடிக்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் இந்த ஸ்டைல் எழுதிக்கலாம். இந்த ஸ்டைல் எழுதியிருக்கீங்க, இந்த ஸ்டைலில் டெக்ஸ்ட் CSS டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் CSSன்னு போட்டிருக்கு. ஏன்னா இது செப்பரேட்டான ஒரு டேக், இந்த யூஎல் டேக் மாதிரி இது செப்பரேட்டான ஒரு டேகு. அந்த செப்பரேட்டான டேக்கில் ஆட்ரிபியூட் வந்து டைப் ஆட்ரிபியூட். ஓகேங்களா? இது டைப்புங்கிற ஆட்ரிபியூட். இந்த ஆட்ரிபியூட்டில் டெக்ஸ்ட்டு /CSSன்னு போட்டிருக்கோம். ஏன்னா இதுக்கு நடுவில் நம்ம எழுத போகிற கோடு எல்லாமே CSS கோடு, அதனால தான் இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஹெட்டிங் ஹெட்டுன்னு ஒன்று கொடுத்துறேன். ஓகேங்களா? ஹெட்டு அப்படின்னு கொடுக்குறேன், முன்னாடி ஒரு டாட் வச்சுக்கிறேன், டாட் ஹெட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஓப்பன் ப்ரேஸ் அண்ட் க்ளோஸ் ப்ரேஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நடுவில் நான் என்ன பண்ண போகிறேன், கலர் ரெட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன, இது ஹெட்டுன்னு எங்கேருந்து வந்தது புதுசாக, கலர் ரெட்டு இது CSS ஓகே. ஸோ ஹெட்டுங்கிறது எங்கே புதுசுனா, இந்த ஹெட்டுங்கிறத நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இப்போது. ஓகேங்களா? நான் நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஹெட்டு அப்படிங்கிற ஒரு பேருக்கு கலர் வந்து ரெட்டு அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த பார்ட்டில். ஓகேங்களா? ஸோ இது டோட்டலாக இந்த பார்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஹெட்டுங்கிற பேர் வச்சு கலர், இந்த ஹெட்டுங்கிற ஒரு பேருக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், கலர் ரெட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஹெட்டை நான் எங்கே யூஸ் பண்ணாலும் இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகும். இப்போ இந்த ஹெட்டை தூக்கி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மை பேஜ் அப்படிங்கிற இந்த டேக் இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த டேக்கு நான் இதை அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கிளாஸ்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, கிளாஸ் ஈக்குவல் டு ஹெட். ஓகேங்களா? இங்கே ஏன் டாட் வைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கிளாஸ்னு மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாட் வைக்க தேவையில்லை, இங்கே தான் டாட் வைக்கணும். ஓகேங்களா? இங்கே ஒரு வேளை கிளாஸ்னு நீங்கள் மென்ஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தான் இங்கே நம்ம இதை எடுக்கவே முடியாது. ஓகேங்களா? இது பேர் வந்து என்ன அப்படின்னா, கிளாஸுங்கிற ஆட்ரிபியூட்டு ஹெட்டுங்கிறத நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஹெட்டுக்கு நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஹெட்டுங்கிற ப்ராப்பர்ட்டியை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே கிளாஸுங்கிற பேருக்கு அதை வச்சுக்கிறீங்க, இந்த ஹெட்டுங்கிற பேரை வச்சுக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? எப்படி பார்த்தாலும் இது ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இப்போது என்ன, இதுக்கு அதுக்கு முன்னாடி என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கிளாஸ் ஹெட்னு இருக்குது, இதை நான் அப்படியே காப்பி பண்ணி நான் இங்கேயும் போடலாமே. இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரே கோடில் ரெண்டு வேலை முடிஞ்சுதா, ரெண்டு தடவை எழுத தேவையில்லை. இப்போ நான் இதை எங்கே வேணால் அப்ளை பண்ணிக்கலாம்ல, புதுசாக வர்றதில்ல, ரெட் கலர் எங்கே வேணுமோ நான் என்ன பண்ணிக்கலாம், ரெட் கலர். ஸோ இந்த ஒரு கோடுக்காக நம்ம எதுக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கோடு நீங்கள் பார்க்குறப்ப தான் தெரியும், இங்கே நிறைய நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே நிறைய அப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த கோடு நீங்கள் போடும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃப்யூச்சரில் போக போக நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது
என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு பேர் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு பேர் தான் இன்டர்னல் ஸ்டைல் ஷீட். இப்போது இதே பேரை நான் என்ன பண்ணேன்னா, இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஹெட்டு டெக்ஸ்ட்டு சைஸ் சும்மா நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன், ஓகேங்களா, டாட் டெக்ஸ்ட் சைஸ்னு வைப்போம்ல, டாட் டெக்ஸ்ட் சைஸ். இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபான்ட் சைஸ் 30 pixels அப்படின்னு நான் கொடுக்குறேன், ஓகேங்களா, 30 pixel நான் கொடுக்குறேன். இப்போ இதையும் நான் என்ன பண்ணுறேன், இந்த கிளாஸ் ஈக்குவல் டு ஹெட்னு நான் கொடுத்துருக்கேன்னா, அதில் ஒரு ஸ்பேஸ் விட்டு இந்த ப்ராப்பர்ட்டி பேரையும் நான் அப்ளை பண்ண முடியும், ஓகேங்களா. என்ன அப்ளை பண்ண, டெக்ஸ்ட் சைஸ், டெக்ஸ்ட் சைஸ் இப்போ அப்ளை பண்ணியிருக்கேனா. இப்போ அப்ளை பண்ணால் என்ன ஆகும்னா, அது எப்படி ரெண்டு, இந்த கிளாஸ் ஈக்குவல் டு ஹெட்னு நம்ம அப்ளை பண்ணலாம், ஒரு ஸ்பேஸ் விட்டு டெக்ஸ்ட் சைஸ் அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி அப்படின்னா ரெண்டு ப்ராப்பர்ட்டி நம்ம ஒரு கிளாஸ்க்குள்ளே நம்ம அப்ளை பண்ண முடியும், ஒரு ஸ்பேஸ் விட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அப்போது நீங்கள் ஒரு வேளை பேரே இப்படி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஆயிரும், டெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் சைஸ் அப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது தப்பு. ஏன்னா இங்கே நம்ம கொடுக்கும்போது அது ரெண்டு ப்ராப்பர்ட்டின்னு நினச்சிக்கோம், டெக்ஸ்ட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, சைஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோம் நமக்கு, ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், அப்படி ஒரு வேளை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி தான் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்துச்சு அப்படின்னா அண்டர் ஸ்கோர் கொடுத்துக்கோங்க, டெக்ஸ்ட்டு அண்டர் ஸ்கோர் சைஸ் கொடுத்துங்க. இப்போதைக்கு நம்ம இந்த டெக்ஸ்ட் சைஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. இப்படி இப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா என்னாகும் அப்படின்னா, உங்களுக்கு மை பேஜ் 2, ஓகேங்களா. ஸோ என்னாச்சு, இது 30 pixel வந்திருக்கு, இது 20 pixel வந்து, ஏன்னா நம்ம இங்கே தானே அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் அப்ளை பண்ண முடியும், நீங்கள் அதே சேம் ப்ரொசீஜர் தான், இங்கே கொடுத்து நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்து டெக்ஸ்ட் சைஸை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதுக்கு பேர் தான் என்னது, இன்டர்னல் ஸ்டைல் ஷீட், ஓகேங்களா. ஸோ இந்த இன்டர்னல் இப்படியும் நம்ம ஸ்டைல் ஷீட்டை அப்ளை பண்ணலாம், இதுவும் ஒரு மெத்தட், ஓகேங்களா. ஸோ அப்படிங்கும்போது இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல நிறையா, அதாவது என்ன சொல்கிறது, நிறையா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கோடு கம்மியாகும், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இன்லைன் ஸ்டைல் ஷீட்டில் நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, ஹெட் டெக்ஸ்ட் சைஸ் மாதிரி இந்த இடத்துல மல்டிபிள் இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ணிக்க முடியும். இது ஒரு ஃபார்மேட், இதுக்கு பேர் இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்டு. இது இன்டர்னலாக உள்ளே இருக்கிறதுனால இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்னு நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டை நம்ம க்ரியேட் பண்ணுவோம், ஓகேங்களா. இதை நீங்கள் அதுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு என்னென்னா, நம்ம இப்போ பண்ண போகிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் ப்ராஜெக்டை நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத ஒரே வீடியோவில் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன், இது பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு பார்ட்டாக நீங்கள் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ உங்களுக்கு நீங்கள் பார்த்து முடிக்கும்போது, நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலான ஒரு அப்ளிகேஷன், நீங்கள் என்ன ஐடியா நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் அந்த அப்ளிகேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும்.